உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை செல்வி லாவண்யா என்கின்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கினை தமிழக காவல்துறையிடமிருந்து மாற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயம் ஒரு மாணவியினுடைய இறப்பு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் நீதி வழங்குவதற்காக இந்த வழக்கினை மிக சிறப்பான முறையில் கையாண்ட வழக்கறிஞர்களுக்கும் இந்த வழக்கினுடைய அவசரம் கருதி உத்தரவிட்ட உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழக்கிலே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வாக்கு மூலத்திலே இறப்பிற்கு முன்பாக தெளிவாக தன்னை மதமாற்ற முயற்சி செய்ததாக அந்த பள்ளியை சார்ந்த ஒரு சிலர் மீது ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். அந்த மாணவியினுடைய இறப்பிற்கு பின்பாக அந்த வீடியோ பதிவு எங்களுடைய கட்சிக்கு கிடைக்கிறது. கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பான முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பின்பாக நாங்களும் இதில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இது தொடர்பாக பல்வேறு இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. எதற்காக போராடுகிறது? தமிழக காவல்துறை ஒரு தற்கொலை வழக்கினை விசாரிக்கின்ற பொழுது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களையும் பெற்றுக்கொண்டு உண்மையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய மாண்பு. ஆனால் இந்த வழக்கு ஏன் வித்தியாசப்படுகிறது? அந்த மாணவி மதமாற்றத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையுடைய உயரதிகாரி மதமாற்றம் அங்கு நடக்கவே இல்லை, அந்த வீடியோவில் இருப்பது உண்மை இல்லை என தானாக எந்த விசாரணையும் இல்லாமல் சான்றிதழ் கொடுக்கிறார்.